டார்க் மேட்டர்ன்ற இருண்ட பொருள் இருப்பதை கண்டறிந்து சொன்ன முதல் வானியலாளர் ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1898 பிப்ரவரி 14 அன்னைக்கு பல்கேரியாவில் இருக்கிற வார்னாவில் ஃப்ரைடலின் ஸ்விக்கிக்கும் ஃப்ரான்சிஸ்கா ஸ்விக்கிக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கி. இவர் கூட பிறந்தவங்க ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதாவது தொழிலதிபராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு நல்ல வசதியான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கியுடைய அப்பா ஒரு தொழிலதிபராக இருந்தனால சின்ன வயசுலேருந்தே இந்த வணிகம் தொடர்பான விஷயங்கள், அதாவது காமர்ஸ் தொடர்பான விஷயங்களை ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கிக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாகவே இந்த வணிகம் தொடர்பான விஷயங்களை ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கியுடைய வீட்டில் வச்சே இவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன தான் இவருடைய அப்பா இந்த வணிகம் சார்ந்த விஷயங்களை சின்ன வயசுலேயே ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கிக்கு வந்து கற்றுக் கொடுத்தாலும் அப்போ இவர் ரொம்ப சின்ன பையனாக இருந்தனால அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த திறன் அப்படின்றது இல்லாமல் இருந்தது. இதனால் ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கியுடைய அப்பா ரொம்பவே நேரம் ஒதுக்கி ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கிக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற நிலைமை ஏற்படுது. ஆனால் ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கிக்கு இந்த வணிகம் தொடர்பான விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நேரத்தை ஒதுக்குனா இவருடைய வேலையை இவரால் பார்க்க முடியாம போகுது. ஸோ நேர பற்றாக்குறை ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கியுடைய அப்பாவுக்கு இருந்தது. இதனால வேற வழி இல்லாமல் 1904 அதாவது ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கிக்கு கரெக்டாக 6 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கியை சுவிட்சர்லாந்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கி அவருடைய தாத்தா பாட்டி வீட்டில் தான் வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க, அதாவது ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கியுடைய அப்பாவுடைய அப்பா அம்மா. ஸோ அவங்க அந்த தாத்தா பாட்டி வீட்டில் தான் ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கி வந்து வளரவே ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க இவங்களுக்கு வந்து காமர்ஸ் வந்து குறிப்பா ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கிக்கு வந்து காமர்ஸை அவங்க தான் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கி இந்த காமர்ஸ் அப்படின்றத கற்றுக்கிட்டு வளரவே ஆரம்பிச்சிருந்தார். கரெக்டாக அந்த ஒரு சமயத்தில் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்லையுமே அவரை வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல்லையுமே சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கி அந்த ஸ்கூலில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகு இவருக்கு மேத்தமேட்டிக்ஸ் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் இதில் எல்லாமே கொஞ்சம் ஆர்வம் வர ஆரம்பிக்குது. அதாவது அந்த ஒரு சமயத்துலலாம் ரொம்ப புகழ்பெற்ற இயற்பியலாளர்கள் கணிதவியலாளர்கள்லாம் இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கி கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் காரணமாகவே ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கிக்கு இந்த இயற்பியல் மேலையும் கணிதம் மேலையும் ரொம்பவே ஆர்வம் வர ஆரம்பிச்சிருது. இதனால் இவர் வணிகத்தையுமே வந்து அதாவது காமர்ஸை வந்து வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. முழுக்க முழுக்க மேத்தமேட்டிக்ஸ்லையும் இயற்பியல் இந்த ஃபிசிக்ஸ்லையுமே ஆர்வம் வந்து செலுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தடுத்து ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி படித்து வந்தாங்க. இறுதியாக இந்த ஸ்கூல் எல்லாமே வந்து இவர் முடிக்கிறாங்க 1916 கரெக்டாக இவருக்கு 18 வயசு இருக்கும்போது. ஸோ அந்த ஸ்கூல்லாம் முடித்த பிறகு இவர் மேற்படிப்புக்காக ஸ்விஸ் ஃபெடரல் பாலிடெக்னிக்கில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து இன்றைக்கி இடிஹெச் ஜுரிக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த எச் ஜுரிக் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அழைக்கப்படக்கூடிய அந்த பாலிடெக்னிக்கில் தான் ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கி போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ண பிறகு இவர் மேத்தமேட்டிக்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே நல்லா மேற்கொண்டு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, அதாவது பரிசோதனை மூலமாக இயற்பியலை வந்து இந்த பாலிடெக்னிக்கில் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கினால் வந்து கற்றுக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 6 வருடங்கள் அதே ஸ்விஸ் ஃபெடரல் பாலிடெக்னிக்லேயும் இவர் படிச்சிருக்கிறாங்க. இறுதி 1922 இவருடைய 24 வயதில் தான் இவரை வந்து படிப்பை முடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவருக்கு வந்து ப்ரொஃபஸர்ஸாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது பீட்டர் டிபை அப்படின்ற ஒரு நபரும் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு ஒரு நபருமே வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கிக்கு வந்து கற்றுக் கொடுத்துருந்துருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவரை வந்து அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க யுனைடட் ஸ்டேட்ஸுக்கு வந்து போகணும், அங்கே போனால் தான் நிறைய விஷயங்கள் இன்னமும் கூட ஒரு ஃபிசிசிஸ்டாக வந்து மாறி நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு. காரணம் அந்த சமயம்லாம் சுவிட்சர்லாந்தில் அந்தளவுக்கு நிறைய முன்னேற்றம் அப்படின்ற அறிவியலில் ஏற்படலை. யுனைடட் ஸ்டேட்ஸ்லையும் அதே மாதிரி இங்கே இங்கிலாந்து அந்த ரெண்டு இடங்களில் தான் பெரிய அளவில் அந்த பரிசோதனைகள் எல்லாமே வந்து நடந்து வந்தது. இதனால் இந்த ஒரு சமயத்திலேருந்தே ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கியுமே வந்து ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க எப்படியாவது அந்த ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரெண்டு பேராசிரியர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பீட்டர் டிபை அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பால் செரர், இந்த ரெண்டு பேருமே வந்து யுனைடட் ஸ்டேட்ஸ் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து எப்படியாவது போயிடணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கி அவருடைய நாட்டிலே அதாவது சுவிட்சர்லாந்துலேயே சில வேலைகளுமே வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போதான் கரெக்டாக ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷன்லேருந்து இவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெல்லோஷிப் வந்து கிடைக்குது. ஸோ அதை இவர் ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ண உடனடியாக 1925 இவர் வந்து யுனைடட் ஸ்டேட்ஸ் வந்து போகிறாங்க. அங்கே போய் கலிஃபோர்னியாவில் தான் இவர் போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து ராபர்ட் மில்லிங்கன் அப்படின்ற ஒரு நபர் தான் இவருடைய நண்பராக இருந்தாங்க. ஸோ அவர் கூட இவர் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரிட்ஸ் ஸ்விக்கி. அதே சமயம் தான் கரெக்டாக அந்த ஒரு நேரத்தில் தான் ராபர்ட் ஓபன்ஹைமர் அப்படின்ற இன்னொரு புகழ்பெற்ற ஒரு
இயற்பியலாளர். ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேபரேட்டரி வச்சுருந்துருக்குறாங்க. அது கீழே ஒரு மிகப்பெரிய ஹாலை வந்து இவங்களுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காண்டி ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கே தான் ஃப்ரிட்ஸ் விக்கியும் அவருடைய நண்பரான இந்த ராபர்ட் மில்லிகன் ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல விஷயங்களை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, பல விஷயங்களை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் மூலமாக ஃப்ரிட்ஸ் விக்கிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வானியல் மேலே ரொம்பவே வந்து ஆர்வம் வர ஆரம்பிச்சிருந்தது. ஸோ வானியல் சார்ந்த விஷயங்கள் தொடர்பான நிறைய பிளேட்ஸ் எல்லாம் அங்கே இருந்தது. அதாவது அந்த அப்சர்வேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேட்ஸை வச்சு தான் அந்த காலத்துலலாம் இந்த வானத்தில் இருக்கக்கூடியதை டெலஸ்கோப் மூலமாக கண்காணித்து அதை ஸ்டெல்லாராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை வந்து அப்படியே பிளேட்ஸ் மூலமாக வந்து ஃபோட்டோ மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஸ் விக்கி பார்க்கும்போது இவருக்கு இன்னமும் கூட வானியல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் வருது. இதனால் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப்லாம் வச்சுட்டு இவரே வந்து அனலைஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி படிப்படியாக இவருடைய அனாலிசிஸ் அப்படின்றது பயங்கரமாக வந்து போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து இவர் நிறைய விதமாக வந்து பரிசோதனை வந்து பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்த ஒரு சமயத்தில் தான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்றத எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத எட்வின் ஹப்பிள் அப்படின்ற ஒரு நபர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவரை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அந்த அதாவது இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இது சொன்ன பிறகு ஃபஸ்ட்டு அந்த ஒரு சமயம் வந்து அவரால் ஃப்ரிட்ஸ் விக்கினால் அதை ஏற்றுக்க முடியல. காரணம் இந்த ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த சிவப்பு நிறம் வந்து ரொம்ப தூரம் போகிறதை கண்காணித்து அது போயிட்டே இருக்குது அப்படின்றனால அது யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு ஹைப்போதிசிஸ்க்கு வந்து வந்திருந்தாங்க. இது வந்து ஃப்ரிட்ஸ் விக்கினால் அந்த ஒரு சமயம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இதனால் இது தொடர்பான ஆய்வுகள்லையுமே அவர் கூடுதலாக ஈடுபட்டு 1929 அந்த ரெட் ஷிஃப்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் த்ரூ இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் அப்படின்ற இந்த ஒரு பேரில் ஒரு தியரியை நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அதுக்கு வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து மவுண்ட் வில்சன் அப்சர்வேட்டரியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு ரிசர்ச் அசோசியேட்டாக. அந்த ஒரு இடத்துல தான் இவர் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு வால்டர் பாட் அப்படின்ற ஒரு நபர் இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து, அதாவது ஃப்ரிட்ஸ் விக்கும் அந்த வால்டர் பாட், இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய ஆய்வுகளில் தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் இந்த 1930களில் குறிப்பாக சொல்ல போனால் மிகப்பெரிய மலை உச்சிகளில் போய் இவங்க டெலஸ்கோப்லாம் எடுத்துகிட்டு வானத்தை வந்து தொடர்ந்து உற்று கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயங்களையுமே இவங்க வந்து அப்சர்வ் பண்ணி வருவாங்க. இந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது போக ஆரம்பிச்சிருந்தது. அப்போ தான் கரெக்டாக 1932 டோரத்தி வெர்னன் கேட்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரிட்ஸ் விக் இந்த ஒரு பொண்ணு, அதாவது இவங்களுடைய மனைவியானவங்க வந்து எக்பர்ட் கேட்ஸ் அப்படின்ற அப்போதைய கலிஃபோர்னியா ஸ்டேட் செனட்டருடைய மகளாக இருந்தாங்க. ஸோ செல்வாக்கு மிகுந்த ஒரு குடும்பத்திலிருந்து இந்த ஒரு சமயம் ஃப்ரிட்ஸ் விக்கி வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இதனால் நிறைய பணமும் இவருக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த பணத்தை இவரும் இவருடைய மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒரு சமயத்தில் நிகழ்ந்து வந்த அந்த கிரேட் டிப்ரெஷன், அதாவது அந்த ஒரு சமயத்திலலாம் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ரொம்பவே பின்தங்கி போக ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால அங்கே இவர் வேலை பார்த்து வரக்கூடிய, அதாவது அந்த மவுண்ட் வில்சன் அப்சர்வேட்டரி மாதிரியே பாலமர் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு அப்சர்வேட்டரி இருந்தது. ஸோ அதுக்கு இவங்களுடைய உதவி செஞ்சு என்ன அது இயங்காமல் போக ஆரம்பிச்சிருந்தது இந்த பொருளாதார மந்தநிலை காரணமாக. ஸோ அதுக்குமே இவங்களுடைய ஒய்ஃபும் இவரும் சேர்ந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவருடைய ஆய்வுகளையுமே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் 1933 கோமா கேலக்ஸி கிளஸ்டர்ஸை வந்து இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த கேலக்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது மில்கி வே மாதிரியே எக்கச்சக்கமான இந்த பிரபஞ்சங்கள் வந்து இருந்து வருது, அண்டங்கள் அப்படின்றது. ஸோ அத்தனை அண்டங்களையுமே அண்ட கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எல்லாமே இவர் வந்து ஒவ்வொரு முறையாக வந்து இவர் செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அவதானிப்புகள். அப்படி பார்க்கும்போது இந்த கோமா அப்படின்ற இந்த ஒரு கேலக்சி கிளஸ்டர்ஸை மட்டும் இவர் உற்று கவனிக்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை ஃப்ரிட்ஸ் விக்கி வந்து கண்டறிகிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது வந்து எப்போவுமே வந்து ஒரே மாதிரி செயல்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் சூரியன் நடுவில் இருக்குது, சூரியனுக்கு அடுத்தபடியாக புதன் கோளும் அடுத்து வெள்ளிக்கோளும் அடுத்து நம்மளுடைய பூமி இப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கோள்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கோள்களுக்கு தான் இந்த ஈர்ப்பு விசை அப்படின்றது ஜாஸ்தி செயல்படும். அதே மாதிரி போக 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 சூரியனை விட்டு தள்ளி போக போக அதோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நம்மளுடைய இந்த சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதன் கோளானது இந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு அதாவது சூரியனை சுற்றுறதுக்காண்டி போகக்கூடிய அந்த மூவ் ஆகக்கூடிய அந்த வேகம் அப்படின்றது வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 47 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து முன்னேறி போயிட்டுருக்குது. ஆனால் இதே சமயம் இந்த வெள்ளிக்கோளானது, அதாவது புதனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கோளானது வெறும் ஒரு 35 கிலோமீட்டர் தான் ஒரு செகண்டுக்கு வந்து, அதாவது புதன் கோளை விட கொஞ்சம் கம்மியாக வந்து இது நகர்ந்து போகுது. அதே மாதிரி பூமியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 29
போகுது, இந்த ஒரு கிலோமீட்டர் தான் பெர் செகண்டுக்கு வந்து நகர்ந்து போகுது பூமியானது. ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றி வரக்கூடியதில் போக போக இதே ஜூபிட்டர் இந்த மாதிரியான கோள்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 5 கிலோமீட்டர் தான் ஒரு செகண்டுக்கு நகரும். ஸோ அந்த அளவுக்கு அதோடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபோர்ஸ் அப்படின்ட்டு கம்மியாக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து எல்லா கேலக்சியிலையுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு நட்சத்திரத்தை சுற்றி கோள்களோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸோ வளம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கோள் அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ரொம்ப வேகமாகவும், அதை தள்ளி தள்ளி போகுது ரொம்ப லாஸ்ட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப மெதுவாகவும் தான் சுற்றணும். ஸோ இதுதான் வந்து ஒரு நீதியாக இருந்தது அந்த ஒரு சமயம். ஸோ அப்போ மட்டும் கிடையாது, இப்போவும் கூட இதுதான் வந்து கரெக்ட். ஆனால் ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி வந்து இந்த கோமா கேலக்ஸி கிளஸ்டர்ஸை வந்து இவர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களாக இருக்கட்டும் வேறு எதுவாகனா இருக்கட்டும் அது எவ்வளோ அளவுக்கு வேகமாக சுற்றுதோ அந்த காம்பேக்டெல்லாம், அதே மாதிரி தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய அதை தள்ளி தள்ளி அதாவது கடைசியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களோ இல்லை அந்த ஆப்ஜெக்டோ கூட அதே ஸ்பீடில் வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி வந்து கண்காணிக்கிறாங்க, கண்டறிகிறாங்க. ஸோ கண்டறிஞ்ச பிறகு இவர் வந்து ஆச்சரியப்படுறாங்க, ஏன்னா அவ்வளோ வேகமாக வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களும் பயணித்து போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ வேறு ஏதோ அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இங்கே வந்து நமக்கு சூரியன் இருக்குது கண்ணுக்கு தெரியுது, சூரியன் இருக்கிறனால அதை சுற்றி சுற்றி வரக்கூடிய வெவ்வேறு கோள்கள் வந்து தள்ளி தள்ளி போக போக அதோடைய ஃபோர்ஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த கோமா கிளஸ்டர் கேலக்ஸியை பொறுத்தவரை அதாவது கோமா கேலக்ஸி கிளஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமாக இருந்தது, நடுவில் எவ்வளோ வேகமாக சுற்றுதோ அதே மாதிரி தான் தள்ளி தள்ளி கடைசியில் அதோடைய எஜ்ஜில் அந்த கேலக்ஸியோட எட்ஜில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்டுமே அவ்வளோ வேகமாக சுற்றுது. அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அதாவது ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி வந்து ஒரு கால்குலேஷனே வந்து சொன்னாங்க, அதாவது 400 மடங்கு வந்து அதிகமாக, அதாவது 400 மடங்கு கம்மியாக சுற்றணும் ஆனால் அதிகமாக சுற்றுது அப்படின்னு. உதாரணத்துக்கு 1 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சுற்றணும், அந்த அளவுக்கு தான் வந்து அதோடைய கிராவிட்டி ஃபோர்ஸே வந்து இருக்கணும், அவ்வளோ தூரத்தில் மையத்தை விட்டு இவ்வளோ ஓரத்தில், அதாவது இந்த மையத்தை விட்டு இவ்வளோ ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே 1 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இப்படி சுத்தி வரணும், ஆனா அது 400 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி வருது, அது எப்படி அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் மூலமா தான் இவர் சொன்ன விஷயங்கள், இவர் வந்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர் அப்படின்றனால ஜெர்மன் மொழியில் வந்து இதை டங்கில் மேட்டரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் வந்து டார்க் மேட்டர் அப்படின்னு, அதாவது அது ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல, இதனால தான் அதோடைய பேர் வந்து டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது இன்றைக்கு வரைக்குமே அது ஏன் உருவாகிருக்கு அது எப்படி வந்து செயல்படுது அப்படின்றலாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ இதனால தான் இதை வந்து டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அது கண்டுபிடிச்சப்பட்ட பிறகு அதோடைய பேர் வந்து வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இவர் இதை வந்து சொன்ன பிறகு அப்போ 1933 தான் ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி வந்து இதை சொல்கிறாங்க, பட் அந்த ஒரு சமயத்தில் இதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்கலாம் அதை யாருமே வந்து கேட்கவும் இல்லை. ஆனால் தொடர்ந்து ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி வந்து சொல்கிறாங்க டார்க் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இந்த அதாவது இங்கே சைட்லேயே இருக்கும், இங்கே மையத்தை நோக்கி எப்படி ஒரு கோள் இருந்து ஒரே ஒரு நட்சத்திரம் இருந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸையுமே இப்படி சுற்ற வைக்குதோ அதேமாதிரி இங்கே ஏதோ ஒரு மேட்டர் இருக்கணும், அதுதான் வந்து ரொம்ப வேகமாக சுற்ற வைக்குது. ஸோ அந்த மேட்டருக்கு பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கிறனால வேகமாக வந்து பயணிக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி சொல்லி அதை டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அதை வந்து அப்போ வந்து ஒத்துக்க மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் கையில் எடுத்துக்கக்கூடியது தான் அந்த கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராவிடேஷனல் லென்சிங் மூலமாக இந்த டார்க் மேட்டரை வந்து கண்டறிய முடியும் அப்படின்னு, அதாவது கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னா நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு டார்ச் லைட் வந்து நம்ம அடிக்கிறோம், இப்போ என்ன நோக்கி இப்படி டார்ச் லைட் அடிக்குது அப்படின்னா லைட்டு வந்து நேரடியாக நம்ம இங்கே வந்து படும், ஸோ இங்கேருந்து காமிக்கும்போது அப்படி இருக்கணும். ஆனால் இங்கே ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டோம்னா, உதாரணத்துக்கு நம்மளுடைய இங்கே ஒரு விரல் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது இப்படி செதறி இப்படி தான் வந்து படும், ஸோ நடுவில் வந்து நிழல் மாதிரி இருக்கும், எதுவுமே இந்த வழியாக வந்து இந்த ஒளினால் பயணித்து வர முடியாது, இதை தாண்டி தான் வர முடியும். ஸோ இப்படி இருக்கணும், ஆனால் இங்கே லைட் அடிக்கிறேன் ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, அப்படி எதுவுமே இல்லாதப்போ கூட இந்த நடுவில் மட்டும் நிழல் விழுந்து இப்படி சைட்லேருந்து ஒளி வந்தால் எப்படி இருக்கும், அப்போ இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அதுதான் வந்து ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி வந்து கிராவிடேஷன் லென்சிங் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அறிமுகப்படுத்தி அப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அங்கே டார்க் மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி சொன்னதை வந்து பெருசாக வந்து மறுபடியும் வந்து ஏற்றுக்காமல் போயிடுறாங்க. ஸோ ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கியுமே அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் அதை கடந்து போயிடுறார். இதன் பிறகு 1934 இந்த வால்டர் பாடும் இந்த ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி ரெண்டு பேருமே வானத்தை கவனிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை வந்து கண்டறிகிறாங்க. அதுதான் வந்து இந்த சாதாரணமான ஸ்டார்ஸ் எல்லாமே நியூட்ரான் ஸ்டார்ஸாக வந்து டிரான்சிஷன் ஆகக்கூடிய ஒரு நிகழ்வு, அது வந்து சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சமயம் முதல் முறையாக ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி வந்து டேர்ம் பண்ணுறாங்க அந்த பேரை. ஸோ இவர் தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லி முதல் முறையாக சொல்கிறாங்க. அதாவது சூப்பர் நோவா அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு நட்சத்திரம் இருக்குது அதோடைய வாழ்நாள் முடிஞ்சு அது வெடித்து செதறுது அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்வு தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் அது வந்து நியூட்ரான் ஸ்டாராவோ நெபுலாவோவோ அடுத்தடுத்த ப்ராசஸில் வந்து மாறி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த வெடிச்சு செதறக்கூடிய நிகழ்வு, அதாவது நார்மல் ஸ்டார் வந்து அப்படியே நியூட்ரான் ஸ்டாராக மாறக்கூடிய நிகழ்வு சூப்பர்னோவா. அதை வந்து முதல் முறை ஃப்ரிட்ஸ் விக்கி தான் வந்து 1934 இவரும் அந்த வாட்டர் பாடுமே வந்து சொல்லியிருந்தாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் ஆன் சூப்பர்னோவி அப்படின்ற பேரில் ஒரு கட்டுரையுமே 1934 ரெண்டு பேருமே, ஃப்ரிட்ஸ் விக்கியும் வாட்டர் பாட் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து அதை வந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இதுக்கப்புறம்தான் அந்த ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அப்படின்ற இன்னொரு ஒரு விஞ்ஞானி அவருமே வந்து இந்த சூப்பர்னோவா வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இதன் பிறகு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட ஆரம்பிக்குது, பல விஷயங்கள் வந்து தெரிய வரவும் ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இப்படி ஃப்ரிட்ஸ் விக்கியும் அவருடைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருங்கிறாங்க. அதே சமயம் வந்து இவர் நியூட்ரான் ஸ்டார்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டேர்மையுமே இவர் தான் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் கிடையாது, நார்மலாக இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நல்லா இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து வெடிச்சு செதறின பிறகு சூப்பர்னோவா மாதிரி அதன் பிறகு ஏற்படக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதாவது இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடியது இவ்வளோ சிறுசாக சுருங்கிட்டால் அதோடைய அடர்த்திலாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு 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 ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கோம், அது இவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு பஞ்சை எடுத்துக்கோம் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அதே பஞ்சை நம்ம இப்படி கசக்கி இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்துட்டோம்னா அதோடைய அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கும், பெருசாக இருந்ததுக்கும் சிறுசாக இருந்ததுக்கும் அடர்த்தி வந்து ஜாஸ்தி இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த சாதாரணமான நார்மல் ஸ்டார்ஸுக்கும் அது வந்து நியூட்ரான் ஸ்டாராக மாறின பிறகு அதோடைய டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பயங்கரமாக இருக்கும், அதோடைய அந்த ஆற்றலும் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சம்மந்தமான ஆய்வுகள்லையுமே ஃப்ரிட்ஸ் விக்கி வந்து தொடர்ந்து ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் இவர் தனியாகவே 1938 அது தொடர்பான ஒரு புக்கே வந்து, அதாவது ஆன் கொலாப்ஸ்டு நியூட்ரான் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கே வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமும் இவருடைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருந்தது. அப்போ 1939 இந்த ஒரு சமயத்தில் ஃப்ரிட்ஸ் விக்கி இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து வெளியிடுறாங்க, ஆன் தி ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆன் தி ஃபார்மேஷன் ஆஃப் கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கையுமே வந்து இவர் வெளியிடுறாங்க. ஸோ இது வந்து 1939 வந்து இவர் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த உலகப்போர் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. ஸோ பெரிய பெரிய பிரச்சனைகள் இந்த உலகத்தில் ஏற்படுது, விஞ்ஞான ரீதியாகவும் பல பிரச்சனைகளை வந்து சந்திக்கணும் அப்படின்ற நிலைமை இருந்து வந்தது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறனால இந்த ஆய்வுகளில் வந்து கொஞ்சம் அந்த தொய்வு அப்படின்றது ஏற்பட்டது. ஏன்னா வெவ்வேறு விஷயங்களில் குறிப்பாக அந்த அணு ஆயுதங்களில் தான் எல்லா நாடுகளுடைய விஞ்ஞானிகள் வந்து குறிப்பாக ஈடுபட்டாங்களே ஒழிய பெரிய கண்டுபிடிப்புகள் இந்த ஒரு சமயத்தில் நடக்காமலே போயிருது. அப்பதான் வந்து இவர் தொடர்ந்து இவருடைய கட்டுரை எழுதுறதா இருக்கட்டும் புக்ஸ் எழுதுறதா இருக்கட்டும் நிப்பாட்டவே இல்லை. அப்போ ஃப்ரிட்ஸ் விக்கி 1941 எ மசேய அப்ஜெக்டிவ் கிரேட்டிங் ஃபார் தி 18-inch மிட் டெலஸ்கோப் ஆன் பாலிமர் மவுண்டன் அப்படின்ற அந்த ஒரு பேரில் ஃப்ரிட்ஸ் விக்கி வந்து வெளியிடுறாங்க ஒரு கட்டுரையை. இதுக்கப்புறம் அதே 1941 ஃப்ரிட்ஸ் விக்கியும் அவருடைய மனைவியான டோரத்தி வெர்னன் கேட்ஸ் இந்த ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடறாங்க. ஸோ தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே மோசமாக தான் ஃப்ரிட்ஸ் விக்கிக்கு வந்து இருந்து வந்தது. இதுக்கப்புறம் தொடர்ந்து இவருடைய ஆய்வுகளுமே வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1942 கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அது சுருக்கமாக கல்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ப்ரொஃபஸர் ஆஃப் அஸ்ட்ரானமி அதாவது வானியல் பேராசிரியராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க 1942. ஸோ அங்கேருந்து இவர் வந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1943 ஃப்ரிட்ஸ் விக்கிக்கு இன்னொரு இடத்துல இருந்தும், அதாவது இந்த ஏரோஜெட் இன்ஜினியரிங் கார்பரேஷன் அங்கேருந்துமே இவருக்கு ரிசர்ச் டைரக்டர் அண்டு கன்சல்டண்டாக வந்து இவருக்கு வேலை கிடைக்குது. ஸோ அங்கேயுமே இவருடைய பணியை வந்து தொடர ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே மட்டும் செஞ்சது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களையுமே வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக அப்போ தயாரிக்கப்பட்ட ஆரம்ப ஜெட் இன்ஜின்ஸ் எல்லாமே இவர் தான் வந்து டெவலப் பண்ணி வந்திருக்கிறாங்க. டெவலப் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு பேட்டன்ட்டுமே இவர் வந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இயந்திரத்துலேயுமே அந்த ஃபிசிக்ஸ்லேயுமே ரொம்பவே நல்லா இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் அதேமாதிரி ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் இதுலேயுமே நிறைய பேட்டன்ஸ் வந்து வாங்கி வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக அண்டர் வாட்டர் ஜெட்டை இவர் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஃப்ரிட்ஸ் விக்கி தான் அதுக்குண்டான பேட்டன்ட்டுமே வச்சுருந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட இந்த மாதிரியான சில விஷயங்கள் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சி பேட்டன்ட்லாம் வாங்கி வச்சு ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த ஒரு சமயத்தில் தான். அதே சமயம் தான் இவர் இந்த பாலிமர் அப்சர்வேட்டரியிலையுமே வந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லா துறைகள்லேயுமே இவருடைய பணி அப்படின்றது நடந்து வந்தது. இறுதியாக இந்த ஒரு சமயத்தில் 1945 இரண்டாம் உலகப்போர் அப்படின்றது முடிவடையுது. அந்த இரண்டாம் உலகப்போர் முடிவடைகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு சமயத்துலலாம் ஃப்ரிட்ஸ் விக்கி அந்த ராக்கெட் தொடர்பான சில ஆய்வுகள்லேயுமே ஈடுபட்டு வந்தாங்க, இது வந்து குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் இந்த 1945 இரண்டாம் உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறமா ஜெர்மனியில் இந்த உண்மையான ஃபேசஸ் என்ன, இந்த போர்னால் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வழங்கணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கியை வந்து நியமிக்கிறாங்க. இதுக்காக 1945 ரிப்போர்ட் ஆன் செர்டைன் ஃபேசஸ் ஆஃப் வார் ரிசர்ச் இன் ஜெர்மனி அப்படின்ற அந்த ஒரு பேரில் இவருடைய ரிப்போர்ட்டையுமே அவர் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவருடைய ஆய்வுகள் மறுபடியுமே இவர் வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறைய இந்த சூப்பர் நோவா, அதுக்கப்புறமா இன்னமும் கூட விஷயங்கள், அதாவது இந்த காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இவருடைய ஆய்வுகள் தொடர்ந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது, இந்த ஒரு சமயத்திலலாம் இந்த ஆய்வு எடுத்து மேற்கொள்ளும் போது இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது எவ்வளோ தூரம் போயிருக்குது எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த யூனிவர்ஸோடைய காலம், அந்த அதாவது டிஸ்டன்டன்ஸு ஏஜ், இந்த டிஸ்டன்ஸையும் ஏஜ் இந்த ரெண்டையுமே வந்து ஈஸியாக நம்மளால் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ ஹைபோதிசிஸா நம்பி வந்தாங்க. இதனால ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கியுமே இது தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 120 சூப்பர் நோவாஸ்லாம் இவர் அதுக்கு மேலேயும் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து இவர் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் 1947 அண்ணா மார்கரிதா ஜர்கர் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இவர் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவருடைய மேரேஜுக்கு பிறகு இவருக்கு 3 பெண் குழந்தைகளுமே வந்து பிறந்தது. ஸோ இது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் இவருடைய ஆய்வுகளுமே வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இவ்வளோ ஆய்வுகள் செஞ்ச இவர், பல விஷயங்களை கண்டுபிடிச்ச இவருக்கு 1949 பிரசிடென்ஸ் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது சுதந்திரத்திற்கான ஜனாதிபதி பதக்கம் 1949 ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கிக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ மிக உயர்ந்த ஒரு விருது வந்து இது. ஸோ அமெரிக்காவினுடைய ஹையஸ்ட் செவிலியன் அவார்டு இது தான். ஸோ இது வந்து ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கிக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தது. இதுக்கப்புறம் 1950களுக்கு பிறகுமே இவருடைய பரிசோதனைகள் வந்து ரொம்பவே வந்து தீவிரம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக அந்த கேலக்ஸி கிளஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இவர் வகைப்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, ஒவ்வொன்றா வந்து மேற்கொள்ளவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூப்பர் நோவாஸை வந்து கண்டறியிறது, இது சார்ந்த விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போயிட்டு இருந்தது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க் மேட்டர் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் சார்ந்த விஷயங்கள் வந்து வெளிவர ஆரம்பிச்சிருந்தது. அப்போ இவர் இந்த மோர்ஃபாலஜி சார்ந்த சில, அதாவது உருவவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தொடர்பான ஆய்வுகள்லையுமே தொடர்ந்து ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அதில் ஆய்வுகளில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் 1957 மோர்ஃபாலஜிக்கல் அஸ்ட்ரானமி ஸ்பிரிங்கர் வெல்லாக் அப்படின்ற ஒரு புக்கையுமே வந்து இவர் வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1958 இவர் வந்து நியூக்ளியர் காப்ளின்ஸ் அண்டு ஃப்ளேர் ஸ்டார்ஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் அமெரிக்காவிலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நபராகவும் ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி இருந்தாங்க. நியூயார்க் டைம்ஸ் உட்பட எல்லா பத்திரிகைகள்லையுமே அடிக்கடி ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி இந்த ஒரு நேரங்களில் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் இவரும் இன்னும் 2 பேர் சேர்ந்து, அதாவது ஹெர்ஜாக் அப்படின்ற ஒரு நபர், அதே மாதிரி வைல்டு அப்படின்ற நபர், இந்த 3 பேருமே சேர்ந்து இந்த கேலக்ஸிஸ் எல்லாமே வந்து கேட்லாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க, அதாவது பட்டியலிட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்காக 1960களுக்கு பிறகு நிதியும் ஒதுக்கப்பட்டது. இதனால் இவர் இந்த வேலைகளை வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்றனால 1961 இவர் வேலை பார்த்து வந்தால் அந்த ஏரோஜெட் இன்ஜினியரிங் கார்பரேஷன் அதிலிருந்து நிப்பாட்டிட்டு முழுக்க முழுக்க இந்த கேட்லாகிங் ஒர்க்கில் வந்து ஈடுபடுறாங்க. அப்போது குறிப்பாக 1961 தான் இவர் வந்து முதல் பட்டியலை வந்து முதல் கேட்லாங்க வந்து இவரும் அந்த ஹெர்ஜாக் ஒயில் இந்த 2 பேரும், ஸோ மொத்தமாக 3 பேர், இந்த 3 பேருமே வந்து வெளியிடுறாங்க. கேட்லாக் ஆஃப் கேலக்ஸிஸ் அண்ட் ஆஃப் கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் அப்படின்ற பேரில் முதல் வால்யூம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் கேலக்ஸிஸோடைய அந்த பட்டியல்கள் எல்லாமே இருந்தது, இங்கெங்கே இருக்கக்கூடிய இந்த கேலக்ஸிஸ் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1963 இந்த கேட்லாக் ஆஃப் கேலக்ஸிஸ் அண்ட் ஆஃப் கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸோடைய 2 வால்யூம் 1963 வந்து வெளியிடப்படுது. இதிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1965 இதோடைய 3 வால்யூமும், அதே மாதிரி 1966 4 வால்யூமே வந்து வெளியிடப்பட்டது. அதே 1966 5 வால்யூம் வேற 2 பேர் கூட சேர்ந்து ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி வந்து செஞ்சுருந்தாங்க. அது வந்து கபோஸ்கிஸ் அப்படின்ற ஒரு நபரும் அதே மாதிரி கோவல் அப்படின்ற நபர். ஸோ 2 பேருமே சேர்ந்து இந்த 3 பேருமே சேர்ந்து 5 பட்டியலை வந்து ரெடி பண்ணாங்க. அது வந்து 5th வால்யூமாக 1966 வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1968 கடைசி வால்யூம் இந்த கேட்லாக் வந்து வெளியிடுறாங்க, 6 வால்யூம். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா இருந்து வந்தது. இதுக்கப்புறம் இந்த 1968 இவர் வந்து ஓய்வு பெறாங்க. ஓய்வு பெற்ற பிறகு இந்த கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் அது அதோடைய எமரிட்டஸ் ப்ரொஃபஸராக வந்து ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ அது குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் இவரும் இவருடைய மனைவியான அண்ணா மார்கரெட் ஸ்விக்கி இந்த 2 பேரும் சேர்ந்து இன்னமும் கூட சில காம்பேக்டான கேலக்ஸிஸோடைய கேட்லாங்லாம் இவங்க எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது எடுக்க ஆரம்பித்து 1971 அதோடைய பட்டியலுமே வந்து வெளியிடுறாங்க. இது வந்து ரெட் புக் அப்படின்னு சொல்லி பரவலாக வந்து அறியப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அந்த வந்து இவங்களுடைய கேட்லாங்காக வந்து வெளியிட்டாங்க. ஸோ கேட்லாக் ஆஃப் செலக்டட் காம்பேக்ட் கேலக்ஸிஸ் அண்டு
ஆஃப் போஸ்ட் எரப் கேலக்சிஸ் அப்படின்னு அந்த ஒரு பேரில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்க, மறுபடியும் இவருடைய ஆய்வுகள் தொடர்ந்தது. இது பிறகு தான் ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி வந்து ஓய்வில் வந்து இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1972 ஆண்டில் ராயல் ஆஸ்ட்ரானாமிக்கல் சொசைட்டி சார்பாக இவருக்கு தங்கப்பதக்கம் கோல்டு மெடலுமே வந்து வழங்கப்படுது. ஸோ இதிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1974 பிப்ரவரி 8 அன்னைக்கு சரியாக இவருடைய பிறந்த தேதி, அந்த பர்த்டே வர்றதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி கரெக்டாக இவருடைய 75 வயசுலேயே ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து உறுதி செய்யப்பட்டது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டார்க் மேட்டர் அப்படின்றது இவர் இறந்து போன சில ஆண்டுகளே, 2-3 ஆண்டுகளே வீரா ரூபின் அப்படின்ற ஒரு பெண்ணால் அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்குண்டான டார்க் மேட்டருக்குண்டான ஆதாரங்களும் வழங்கப்பட்டது. இந்த வீரா ரூபின் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அவங்க எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இது அவங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிருந்தார் அப்படின்றது பெரிய விஷயமாக இருந்தது. ஸோ இதனால் இவருடைய இறப்பின் பின்பு இன்னமும் கூட இவர் வாழும்போது எந்த அளவுக்கு இவருக்கு புகழ் இருந்ததோ அதை விட ஜாஸ்தி புகழ் இவர் இறந்த பிறகு இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் டார்க் மேட்டர் அப்படின்ற உறுதி செய்யப்பட்டது, டார்க் எனர்ஜி அப்படின்ற உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அது எப்படி செயல்படுது அப்படின்றது தான் இன்னமும் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராக வந்து இருந்து வருது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி அப்படின்ற நபர் அவருடைய வாழ்க்கை முழுக்க ஒரு காமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடங்கி இன்னொரு பக்கம் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஆர்வம் வந்து அதை எல்லாமே தாண்டி ஆஸ்ட்ரானமி அதாவது வானியலில் வந்து இவருடைய ஆர்வத்தை எடுத்து புதிய புதிய எவ்வளோ விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட ஃப்ரிட்ஸ் ஜ்விக்கி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.